நாகலிங்கம் அவர்கள் ஒரு புண்ணிய சீலர். அவரது உதவியால் வளர்ச்சி கண்ட தர்ம ஸ்தாபனங்கள் கணக்கில் அடங்காதது. அவைகளில் சிகரம் போல் விளங்குவது அவரால் நிறுவப்பட்டுள்ள இந்த நாகலிங்கம் அனாதை சிறுவர் பள்ளி. இத்தகைய உத்தமர் நீண்ட நாள் வாழ அவரது பிறந்த நாளாகிய இன்று நாம் எல்லோரும் மனமாறி அவரை வாழ்த்துவோம். பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிருக்கு மேலான என் அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு வருடமும் என் பிறந்த நாளை உங்கள் பிறந்த நாளாக நீங்கள் கொண்டாடுவதை பார்க்கும்போது என் உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. வசதி படைத்தவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர் பயன்பெறத்தான் வாழ வேண்டும் என்பதனுடைய லட்சியம். அன்பு நீரூற்றி ஒழுக்கம் எனும் எருப்போட்டு வளர்த்தால்தான் சமுதாய செடியில் அன்பு குழந்தைகள் அறிவு குழந்தை மலர்கள் வளர முடியும். அதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடத்தை நான் நடத்துகிறேன். என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பாக்கெட்ல இருந்த பேனாவிடு உனக்கு ஏழு கிடந்த பேனாவை எடுத்து அவர்கிட்ட கொடுக்காம பாக்கெட்ல போட்டுக்கலாமா? இனிமே அப்படி செய்யாதப்பா. நீ செஞ்சதுக்கு பேர் என்ன தெரியுமா? உனக்கு நாளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பா. ஏட்டு கையா வேண்டாம் சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. நோண்டோ நல்ல சக்திகளை வளர்க்க வேண்டியது எப்படி நம்ம கடமையோ அதே போல தீய சக்திகளை ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டியது நம்ம கடமை. குற்றவாளி தப்பிக்கவே கூடாது, தவறு செஞ்சவர் தண்டனை அனுபவிச்சு தீரணும். அன்பு காட்டி அணைக்கக்கூடிய இதயத்தை எனக்கு கொடுத்த நீ, அதே சமயத்துல கண்டிப்பு காட்டி தண்டிக்கக்கூடிய உள்ளத்தையும் ஏப்பா கொடுத்த இந்த பிஞ்சு நெஞ்சங்கள்ல ஏப்பா தவறான எண்ணத்தை உருவாக்குறேன். உன்னுடைய கருணை சாம்ராஜ்யத்துல நல்லவர்களே உருவாகட்டும். மணி என்ன மன்னிச்சிரு, மணி என்ன மன்னிச்சிரு, மணி என்ன மன்னிச்சிரு, மணி என்ன மன்னிச்சிரு. Thank you.
கண்கள் இரண்டும் விடிவிலக்கோ
நம்ம பிரபுவும் புஷ்பாவும் பத்தியா நமக்கு அப்புறம் சந்திச்சாங்க. கண்ணும் கண்டு சந்திச்சு, கையும் கையும் சந்திச்சு. அப்புறம் இப்ப டாக்டர் சந்திக்க அளவு கேட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா பாருங்க, அவங்களுக்காக கோர்ட்ல வைக்கல் சந்திப்பாங்க. அத்தை திரும்ப பேசாத. நாம ரெண்டு பேரும் முறையா நிதானமா போனாதான் சீக்கிரத்துல ஐயரை சந்திக்க முடியும். அதுக்குள்ள உங்க அப்பனை சந்திக்க வேண்டியது. லதா லதா சார், காரை நிறுத்திட்டு கம்முன்னு குந்தி நீர தள்ளி உண்ணமோ? தள்ளி விடுறேன். என்ன புச்சு புச்சா கதை உரிய எழுகியா? என்ன லதா போன் பண்ண போறாங்க? சாயந்தரம் 6 மணிக்கு அப்பா ஒரு பார்ட்டிக்கு போறாரு. அப்படியா? உங்க அப்பா கூட நானும் பார்ட்டி போடுமா? ஒரே பிள்ளையாச்சு, அவனை என்னால கண்டிக்க முடியல. உங்களை கண்டிப்பா இருக்க சொன்ன நானும் கண்டிப்பா தான் இருக்கிறேன். ஆனா தொந்தரவு பண்ணி பணத்தை வாங்கிக்கிறாரு. இத பாருங்க, ராமு விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளை, நல்லது கெட்டது தெரியாத வயசு. மாசம் 500 ரூபாய் தவிர மேல ஒரு தள்ளி காசு கூட தரக்கூடாது. அப்படி ஏதாவது கொடுத்துட்டீங்க உங்க சீட்டு கிழிஞ்சிடும். ஐயோ, என் சீட்டு கிழிஞ்சிடுமா? குட் ஈவினிங் மிஸ்டர் அருணாச்சலம். குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் நைட், இதெல்லாம் தேவையில்லை மிஸ்டர் ராமு. வந்த விஷயம் என்ன அதை சொல்லலாம். அர்ஜென்டா? ஆனேரியா? வெரி வெரி அர்ஜென்ட். எவ்வளவு? 1000 ரூபாய். 1000 ரூபாய்? இவ்வளவுதானா? இனிமே எப்பப்ப எவ்வளவு போன நீங்க எங்கிட்ட வந்து கேட்டாலும் சரி, எனக்கு கவலையே இல்ல. தேங்க் யூ மேனேஜர். ஒரு பைசா தர மாட்டேன். ஆமா, இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்த? எங்க அப்பனுக்கு அப்ப எங்க தாத்தா பேரனுக்காக ஆசையா லட்ச லட்சமா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்கா, தெரியுமில்ல? அம்மா அம்மா, என்னடா ராமு, ஏன்டா இப்படி கலாட்டம் பண்ற? பாருங்கம்மா, இந்த மேனேஜர் நீங்க கணக்கு கேட்டீங்கன்னு அபாண்டமா போய் சொல்றாரு. ஐயோ பொய்யா? பின் என்னையா, எங்க அம்மாவும் மத்தவங்க அம்மா மாதிரி நினைச்சியா? எங்க அம்மா நல்லம்மா, செல்லம்மா, கண்ணம்மா இல்லம்மா? சிரிக்காதீங்க. சரி சரி, பணம் கொடுத்து அனுப்புங்க. பணம் எல்லாம் பணம், சாவியே இருக்குது, தர வாங்கிட்டு போக சொல்லுங்க. தேங்க்யூ அம்மா. வாழ்க அம்மா. வாழ்க அம்மா. வாழ்க ராமு. வாழ்க. என்னமா பொட்டி பையெல்லாம் சொல்லிட்டு பாரு, நான் எக்ஸ்கர்ஷன் போறேன்ப்பா. எக்ஸ்கர்ஷனா? உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? நீங்க தான்ப்பா. 4வது ரவுண்ட்ல. 4வது ரவுண்ட் சொல்றப்பையா? 4வது ரவுண்ட் போடும் போது எக்ஸ்கர்ஷன் போறேன்னு நீங்க எப்போ? நீங்க நான் காலையில என்ன நீங்க ஆல்ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி எல்லாம் ராத்திரி பேசிட்டு காலையில இப்படி பேசுறதா மில்ட்ரி டிசிப்ளினா? நான் எக்ஸ்கர்ஷன் போக மாட்டேன். அப்போ கர்னல் வாக்கு மாறவன் சொல்றேன். நான் ராத்திரி 8 மணிக்கு கரெக்டா வருவேன் சொன்னேன். ராத்திரி 8 மணிக்கா? ஏன்பா பயப்படுறீங்க? காலேஜ் பெண்களோட தான் போறேன். இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை கூட நம்ப முடியல, சீக்கிரமாவா போ. போற காரியத்தை தான் சொல்லல, போற இடத்தையாவது சொல்லிட்டு போடா. நான் தான் வந்து சொல்றேன்னு சொன்னேன்மா. கேட்டு வச்சுக்கிட்டீங்களா? கோட்டா பண்ணும். கேட்கற கேள்விக்கு ஒழுங்கா இங்க பதில் சொல்லுது. முதல்ல உங்க சீட்டை கிழிச்சிட்டு வேற மேனேஜரை வச்சாதான் அவன் உருப்படுவோம். அதுவும் சரிதான். இன்னும் லேட் ஆகாது, உட்காரு. நான்
நான் இளையவன் நீ புதியவள் நான் இளையவன் நீ புதியவள் பொழுதெல்லாம் பழகம் திரும்ப திரும்ப நிகட்டும் வரையில் கொடுத்து வாங்கலாம் நான் புதியவள் நீ இளையவன் நாத்து வாங்கலாம் வா வா பயணம் வந்ததும் புதிய பாதையில் இடமும் புதிது மனமும் புதிது தேவை என்னவோ போக போக புரிந்து கொள்ளும் வெக்கமா பக்கம் வா வேகமா மன்னவான் புதியவள் இளையவன் நான் இளையவன் அழகலாம் திரும்ப திரும்ப திகட்டும் வரையில் கொடுத்து வாங்கலாம் மொட்டு இதழை தொட்டு தேனிருக்கவா மனம் முடித்த மறுதினத்தில் நான் கொடுக்கவா பிள்ளை போல் அல்லவா அள்ளி நாள் துள்ளவா நான் இளையவன் நீ புதியவள் நான் புதியவள் திரும்ப திரும்ப திகட்டும் வரையில் கொடுத்து வாங்கலாம் லதா என்னமோ சின்ன காத்தடிக்கிற மாதிரி இல்ல எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல லதா வருஷம் புறாவும் இப்படி எப்படி இருக்கும் சாயங்காலம் வீட்டுக்கு வரேன் அப்பா கிட்ட சொன்னதை நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா பாத்தியா உங்க அப்பன் பேரை சொன்ன உடனே ஆகாயமே அலருது ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் விசேட வானிலை அறிவிப்பு வங்கக்கடல் திடீரென உருவாகிய புயலால் தஞ்சை சென்னை தென்னார்காடு வடஆர்காடு செங்கல்பட்டு மாவட்டங்கள் இடி மின்னல் சூறாவளி காத்து இவற்றுடன் கூடிய பெருமழைக்கு ஆளாகி இருக்கின்றன பாலாற்றில் பெருவெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது பாலங்கள் சாலைகள் பழுதடைந்திருக்கின்றன அருப்பு மூதேடி கலரம் போட்டாலும் நியாயம் பார்க்கும் பின்னாடி அம்மா கண்ணு ஜால் சாப்பு
குடுமையோட வந்தவனுக்கு ரூம் இல்லைன்னா குட்டியோட வந்தவனுக்கு ரூம் கொடுத்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறேன். குட்டி கட்டினா பல்ல உடனே ஜாக்கிரதை. குட்டி இல்லாம குடு கொடுக்கறியா? சிட்டு இந்த இங்கிலீஷ் பிச்சு எல்லாம் வேற எவனுக்கு வச்சுக்கான்? உன் கொண்டாச்சி அடைஞ்சுவே. என்ன யாரு நினைச்ச? குடுமி கோவிந்தம்னா கும்பிடி குட்டியா அலரும். எட்டு ஊடு கட்டி ஏழு ஊடு வித்து அடிப்பேன். அடிப்பேன் உதப்பேன். துண்ட உருதா மேல் துண்டு போட்டு பல கூட்டங்க பறந்துடும். நானு அந்த கூட்டத்தெல்லாம் கல்லடிச்சவனா? நானு ஐயோ நீதான் என்ன வேண்டாம் பொண்ணு இல்லாத திட்டது இவன் கூட்டம் பேசுற மக்கள் அதெல்லாம் அப்புறம் பேசி அவர் கையில சொல்றேன் அழுக்கு பாலையும் அடவடி பார்த்தேன். ஐயோ அது நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க. காற்று தலைவி நீங்களே ஒத்திங்க. இதான் சார் வரும் ரூம் நம்பர் 99. ஜாலியான ரூம் சார். ஜாலியான ரூம். ரூமே ஜாலியா? ஹோட்டலே சொல்றோம். ரூமே ஜாலி. ஒரே மாய் என்ன லதா, அது ஜாலியா இருக்க நேரத்துல எப்படி எப்படி இருந்துகிட்ட? எப்படி எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்க வேண்டிய உங்க அப்பா இருக்கா நினைக்கிறேன். நமக்கு இங்க பயமே கிடையாது. நாலு பக்கமும் சுவரு, நடுவுல நீங்க நானும் தான். நாம ரெண்டே பேரும் சார். நீங்க இன்னும் போகல? சரி சரி. இப்போ நீ என்ன நினைக்கிறேன்? வேற இடத்து பையன் அவனை பழைய பாடியில கவனிக்க கூடாது, நியூ வேவ் பாடியில தான் கவனிக்கணும். அனிதா 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 ஐயோ அனிதா. அம்மாடி வந்தேனே தேடி அருகில் நானும் தன் ஜோடி ஆரம்பம் ஆகட்டும் கால் நாடகம் வா வா விரைந்தீங்கே. என்னங்க ஆ 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
போட்டு மாதிரி தெரியல, ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் கண்ணால பார்க்க கூடாது. அணைக்கடக்கும் கைகள் ஆலம் விழுதோ, ஆண்மை கொஞ்சம் நேரம் நல்ல பொழுதோ. அணைக்கடக்கும் கைகள் ஆலம் விழுதோ, ஆண்மை கொஞ்சம் நேரம் நல்ல பொழுதோ. ஆடிவிட தூண்டது மங்கை மனது, ஹரிரா ஹரிரா ஹரிரா. எத்தனையோ பெண்களிடம் தப்பி வந்தேனே, இன்று உந்தன் கைகளிலே மாட்டிக் கொண்டேனே. எத்தனையோ பெண்களிடம் தப்பி வந்தேனே, இன்று உந்தன் கைகளிலே மாட்டிக் கொண்டேனே. அடங்காத ஆசை எல்லாம் அடக்க போறேனே. ஹரிராம் ஹரிராம் ஹரேராம். அம்மாடி வந்தேனே தேடி என்னத்தே. பற்றாத ஊற்றாக நான் மாறுவேன், வளைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். பற்றாத ஊற்றாக நான் மாறுவேன், வளைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். வாலிபத்தின் கடலில் கரை காடுவோம். ஹரிராம் ஹரிராம் ஹரேராம். வந்தேனே தேடி அருகிவா நானும் தஞ்சோடி. தாமதம் வாங்க விருந்து இங்கே. இப்ப என்ன ஒண்ணும் கேட்காத, எனக்கு ரெஸ்ட் வேணும். என்ன நடந்தது? என்ன நடக்கிற எல்லாமே நடந்து போச்சு. எல்லாமே நடந்து போச்சா? ஆமா, அந்த ஹிஸ்டீரியா, என்ன ஆட்டம், என்ன பாட்டு, என்ன கூத்து. உங்ககிட்ட கூட இவ்வளவு இல்ல. ஊருக்கு வந்த வேலையே சரியில்லை, புறப்படுங்க. ஆத்துல வெள்ள வடிய வேண்டாம். தரையில போய் உட்கார்ந்து வெள்ளம் மடிஞ்சிட்டு புறப்படுவோம். நகரியா, நாங்க அவசரமா ஊருக்கு போனோம். வாழ்க்கைக்கு பதில் சொல்லாம உன்னை இங்கே இருந்து நகர விட மாட்டேன். என்னையா குரல் மாறுது? பொண்ணுக்கு பைத்தியத்தின் தெளிவையும் செஞ்சுன இப்ப பொண்ணுக்கு வாழ்வு கூட மிரட்டையா? யார ஏமாத்த பாக்குறேன்? சேர்த்து பிடிக்கல பூஞ்ச முட்டது. என்னங்க நீ பொண்ணு மாதிரி? இவன் என் பொண்ணு கெடுத்து நான் புடிச்சு வச்சிருக்கிறேன். சினிமா படத்துல பாத்தியா? மாட்டிக்கின இப்ப தாண்டா உன் நாடகம் எனக்கு புரிய. இது நாடகம் இல்லடா, சினிமா. அப்ப என்னடா, என் பொண்ணுக்கு கொஞ்ச நாளா குணம் செய்யல, கொஞ்சம் பேசுங்க, காதல் பண்ணுங்க, அப்படி இப்படி சொல்லி என் காலை பிடிச்சிட்டு இப்ப என்னடா மிரட்டுறீங்க? ஆமா, பையன் கமால் பண்றானா சொல்லு. என்னோட பணம் இல்லாம நான் இந்த பிசினஸ் செய்யறது கிடையாது. 20,000 பணம் கொடுத்தா இப்பவே கொடுத்துடுறேன். பணமா படமா நீயே முடிவு பண்ணிக்க. 20,000 ரூபாயா? இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள், அதுக்காக உனக்கு என்னுடைய பிரசன்டேஷன். அல்ப அல்ப
குப்பன மாதிரி எடை போடுறீ. இது சாதாரண நெக்லஸ் இல்ல, வைர நெக்லஸ். கிட்டத்தட்ட 40,000 மேல இருக்கும். 40,000 ரூபாயா? Thank you.
வெல்டன் தோட்டா வெல்டன். நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் செய்ய நினைச்ச கோப்பு சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்த. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ அங்கிள். நீ ஒண்ணும் பயப்படாத, அந்த பிலிம் ரோலை வச்சுக்கிட்டு அவங்க என்ன வாழ்ன செய்ய முடியாது. விவரம் புரியாம பேசாதீங்க. உங்க கௌரவத்தை பாதிக்கக்கூடிய இந்த பிலிம் ரோல் விஷயம் வெளியே சென்று உங்களுக்கு எவ்வளவு அவமானம். உங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அதுவும் எங்க அப்பா. ஐயோ லதா, நான் சொல்றது கேளுங்க. இப்படியாவது அந்த பிலிமை வாங்கிட்டுதான் நம்ம ஊருக்கு போகணும். அதுக்கு இங்கேயே தங்கி இருந்து அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்கிறது தவிர வேற வழியே இல்லை. என்ன மிஸ்டர், நடுவேல கார் வச்சு லோ பண்றதா? வேற இடம் கிடைக்கல, இடம் இருந்தா சொல்லுங்க. என் பழைய ஃப்ரெண்ட், என் கூட காலேஜ்ல பிடிச்சவா கதம்மா. இவரே ஒரு பெரிய சிக்கல மாட்டிக்கிட்டோம். வெளிவரகருக்கு ரொம்ப பயங்கரமானதுப்பா. இங்க நல்லவன் கெட்டவனா தெரியவான், கெட்டவன் நல்லவனா தெரியவான், எல்லாருமா என்ன மாதிரி இருக்க போறாங்க. அந்த மட்டும் நடந்ததை சொல்றதுக்காக ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்தீங்க. கமான் கமான், நடந்ததை சொல்லு. சத்தியமா சொல்றேன் சார், வேணும் நான் எந்த தப்பும் செய்யல சார். ஆல் ரைட், அந்த பிலிம் ரோலை மீட்கிறதுக்கு என்னால அந்த உதவிகளை நான் உனக்கு கட்டாயம் செய்யறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு செய்யணும், அந்த அனிதாவை சந்திச்சு அவன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, யார் சுட்டது?
for him. எங்கே போய் தேடுங்க சீக்கிரம். கப்பல் மாதிரி வண்டியில வந்தா எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறான். பதினஞ்சு வயசு வரைக்கும் என் கூடதான் குடிமை வச்சு ஊர்ல நம்ம எத்தனை கோழி திருடி இருக்கிறோம், எத்தனை குளத்துல மீன் பிடிச்சிருக்கிறோம். அங்கம்மாவை தட்டி எழுப்பிட்டோம். உடனே அவங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு கம்மன் இருந்தாரு. பக்கத்து வீட்டுக்காரன் தொலைப்பு கட்டி எடுத்து நம்மள தெருத்துல நினைக்கிறாள். ரெண்டு பேரும் நம்ம தாயக்கட்ட ஆடி இருக்கிறப்ப தானாக்காரன் வந்தா, நீ தானாக்காரனை பார்த்துட்டு ஓடிட்ட. அப்ப ஓடினவன்தான் பட்டத்துக்கு நீ திரும்ப வேலை. நான் தாய கொட்ட பயிற்சோன்னு உனக்கு நல்லா தெரியும். வாடா ஒரு கை பாடுறா. நீ தாய கொட்ட பயிற்சியமா? பணம் வச்சிருக்கியா? அந்த பச்சையாக்க நிலம் வச்சிருக்கேன்டா. ஹோட்டல் சொர்க்கத்துக்கு போ, அங்க எல்லா ஆட்டம் ஆடலாம். ஆமா, ஹோட்டல் சொர்க்கம் நல்லா போய்தான் பாட்டேன். என்னமோ ரம்மி தும்மின்றானுங்க, சதுரமா கட்டையில கலர் வச்சு அடிக்கிறானுங்க, ரிங்கு போடுறானுங்க. தாய கொட்டையே யாரும் ஆடலடா. பஞ்ச பாண்டவர் ஆட்டம் ஆடணும். ஆறாம் நம்பர் போ. தாயம் தங்கம்மான்னு ஒரு சீக்கிரம் அங்கம்மாவை விட பெட்டர். இப்ப அங்கம்மாவா தங்கம்மாவா தானா? அங்கம்மா என்ன இன்ஸ்பெக்டர் சார், குற்றவாளி உங்ககிட்ட தப்பி ஓடித்தான்ல? ஆமா அங்கிள். அனிதா, நீங்க நடிச்ச ஓரங்க நாடகத்தை அந்த ராமு உண்மையே நம்பிட்டான். நீங்க போலாம். இதோட என் வேலை முடிஞ்சதில்ல? உன் வேலை இருக்குது. நீ இறந்துதான் அந்த ராமு உண்மையிலேயே நம்பிட்டான். அந்த பயத்திலே அவனை இருக்க வச்சு நான் பல காரியங்களை சாதிக்கணும். அம்மா மேல உனக்கு ஏண்ட அவ்வளவு கோவம்? நீ ஏன் விளையாடல? உன்னாலே நீ ஏன் என்ன பார்க்க வரல? மணி மணி, இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லுங்க. உன்னை தவிர எனக்கு யாரிடா இருக்காங்க? உனக்காக தாண்டா இந்த உயிரையே வச்சிருக்கேன். இப்ப எல்லாம் எனக்கு வேலை அதிகமா இருக்கு. ஒரு வாரம் வரல சமத்தா விளையாடுறது சந்தோஷமா இருக்கு. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா? சாக்லேட், பேக், பந்து. சரிக்கு மணி, பாப்போம். Thank you.
வரீங்க? காரணமா அந்த காரணம் எனக்கு தெரியும். தனியா போற பெண்களை விரட்டுறது உங்களை போல வாலிபர்களுக்கு நாகரிகமா போச்சு. என்ன போல வாலிபர்களை ஏமாத்துறதே உன்ன போல சில இளம்பெண்களுக்கு வயசு பழப்பா போச்சு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, என்ன ஏமாத்த முடியாது அனிதா. என் பேர் அனிதா இல்ல, கவிதா. என்ன போலவே இருக்கிற இன்னொரு பெண்ணு கிட்ட நீங்க நல்லா ஏமாந்துருக்கீங்க அனிதா. முதல்ல பைத்திய மாதிரி நடிச்ச, அதுக்கப்புறம் செத்தவ மாதிரி நடிச்ச, இப்ப அப்பாவே நடிச்சு ஏமாத்த பாக்குறியா? இந்த சூழ்ச்சிக்கல காரணம் யார் சொல்லு? யார் காரணமா சொல்றேன். மூளை குழம்பு இருக்கிற உங்களை ஆஸ்பத்திரியில சேர்க்காம இப்படி நடு ரோட்ல அலைவிட்டு இருக்காங்களே அவங்கதான் காரணம். அனிதா காரணம் சொல்ல புரியாது சொல்லு. யார் சொல்லு? திரும்பி இருப்போம், எங்களை திரும்ப விடாம செஞ்சது இந்த நடத்த கட்டவரா. நடத்த கட்டவன் என்ன சொல்றாரு? அவர் நடந்துகிட்ட விதத்தை பாருங்கம்மா. கட்டி ஓடி வந்தா இவருடைய மிருக வெறுக்கே நான் பலியா இருப்பேன். என்ன சொன்ன? எதிரிலேயே கைய பிடிச்சி எழுக்கிறீங்க, தனி இடத்துல எப்படி எல்லாம் நடந்து? இது உன் தப்பு இல்லடா, ஒரே பிள்ளையாச்சேன்னு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து வளர்த்து பாரு, அதுக்கு நீ சரியான தண்டனை கொடுத்துட்ட. இத பாருமா, நடந்ததெல்லாம் மறந்தது அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என்ன சொல்லாதீங்கம்மா, உங்களுக்கு நான் ரொம்ப செல்ல கொடுத்துட்டேன். அந்த தெய்வமே உங்க உருவத்துல வந்து என்னை காப்பாத்தினதான் நான் நினைக்கிறேன். உங்களை மறக்கவே மாட்டேன். பரமா போயிட்டு அம்மா. இப்ப தனியா போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேனேஜர், அம்மா இந்த பொண்ணு பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. சரிம்மா, வரப்படுமா. நான் ரொம்ப நல்லவன், உன்ன மாதிரி நாலு பொட்ட பிள்ளைங்க நான் பத்தி வச்சிருக்கிறமா. வரவிடு, போயிட்டுமா. உப்பும் கற்பூரமும் பாக்குறதுக்கு ஒரே நேரமா தான் இருக்கும், கொளுத்துற போது உண்மை வெளிச்சமா. ஜாக்கிர சரிதானே? வாமா. ஒரு விஸ்கி கடந்து இனிமே இந்த மாதிரி பயங்கரமான இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அதெல்லாம் முடியாது ராபு, திடீர்னு அம்மா வந்ததுக்காக ஊருக்கு போகணும்னு நான் விட்டுருவேன்.
இன்னைக்கு நம்ம கோயில் அபிஷேகம் நடக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரசாதம் எல்லாம் வரும், இருந்து என் கூட லஞ்ச் சாப்பிட்டு தான் சாப்பிட்டு திருப்தியா தான் போவோமே. கதம்பா லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார் அந்த பிலிம் விஷயம், பிலிம் தானே என்கிட்ட தான் இருக்குது சார். அதை முதல்ல அவங்ககிட்ட கொடுங்க சார். கிடைச்சிருச்சா சார்? இந்த பாருங்கம்மா பிலிம். எப்படி சௌக்கியம் எல்லாம் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு இல்லையா? வந்திருக்கிறதாக தெரிஞ்சது, பார்த்துட்டு போகலாம் வந்தேன். நீ சொன்னபடிதான் நான் நடந்துட்டு இருக்கேன். அவசியம் உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்குது. ராமு உன் மகன் தானே? அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அவனை கட்டுப்பாடா வளர்த்திருந்தா அநியாயமா ஒரு பெண்ணை கெடுத்திருக்க மாட்டான். ஓஹோ, அனிதாங்கிற பொண்ணு என் மகனோட உறவாட விட்டது நீதாங்கிறது இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த கட்டுக்கதைகளை நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன்னுடைய திருக்குமாரனின் திருவிளையாடல்களை படம் பிடிச்சே எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பற்றாத ஊற்றாக நான் மாறுவேன், பழைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். பற்றாத ஊற்றாக நான் மாறுவேன், பழைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். காலிபத்தின் கடலில் கரை காடுவோம். ஹரிராம் ஹரிராம் ஹரேராம். நீ எப்படி படம் பிடிச்சு காட்டினாலும் என் பிள்ளை கெட்டவனு நான் நம்ப போறதில்லை. சுத்தி வரைக்கு வேண்டாம், எதுக்காக இதை என்ன செஞ்சிருக்கேன் உண்மையை சொல்லு. நான் இப்ப கொள்ளக்கார கங்கு இல்ல, மிஸ்டர் நாகலிங்கம் ஜென்டில்மேன். ஆனா தொழில் மட்டும் பிளாக்மெயில், எல்லாம் இதுக்குதான். வேற எதுக்கு? எவ்வளவு வேணும்? கொஞ்சம் தான், 2 லட்சம். குடுக்கலன்னா? இந்த படத்தை உன் மகனுக்கு பொண்ணு பாக்குற இடத்துல எல்லாம் காட்டுவேன், நீ கௌரவம் எதிர்பார்க்கிற இடத்துல எல்லாம் ஓட்டுவேன், உன் மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும். சுருக்கமா சொன்னா உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். உயிருக்குயிரான அவரை இழந்தும் என் பிள்ளைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என் குடும்பத்துல தலையிடாத. அதுக்கு 2 லட்சம் இல்ல, 4 லட்சம் தரேன். ஓகே, இட்ஸ் எ டீல். பணத்தை எப்ப தர்றேன்? ஊருக்கு போய் நாளைக்கு கொண்டு வந்துறேன். நீ பணத்தை கொடுத்த உடனே நான் படத்தை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த கஷ்டம் இருக்காது. ஆனா நீ பணம் கொடுக்கிற வரல உன் மகன் என் கண் பார்வையில இதே ஊர்ல இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பத்தி நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன உனக்கு ஒரே மகன், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். பி கேர்ஃபுல். சாரி ஃபார் த ட்ராவல். அந்த அம்மா சொன்னபடி நடக்கல. இதுக்கு நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நானே போய் என் பொண்ண கண்டுபிடிச்சு அவளை கூட்டிக்கிட்டு போனவன் யாருன்னு பார்த்து அவனை நேரா நிக்க வச்சு சுட போறேன். தனியா போவாது இல்லைனா கூட நானும் துணைக்கு வர்றேன். கூட நீ வந்தா உன் பியூன் வேலை என்னடாவும்? அது நேத்தே போச்சு. ஏன் என்ன தப்புண்ண? வேற ஒண்ணு இல்ல, கொஞ்சம் துட்டு கட்சிது பார்வை சச்சின மனையா ராந்தி சாப்பிட கூடாது. வசதி இல்ல, மட்ட சரக்கா போத ஏறிச்சு வாரிச்சு. என்ன பண்ண தெரியுமா? 5 மணிக்கு அடிக்க வேண்டிய காலேஜ் மணிய 3 மணிக்கு அடி அடினு அடிச்சிட்டேன். என் வேலைக்கே மணி அடிச்சு வீட்டு காமிச்சு. அது என்னடா போத, 1 மணிக்கே அடிக்கணும்டா? ஆமா, அதனாலதான் எனக்கு மணி அடிச்சு வீட்டு காமிச்சாங்க. பரவாயில்ல, அவங்க மணி அடிச்சாடணும். நீ என் பின்னால மணி அடிச்சுக்கிட்ட வா, சாத்தனூர் போல. கமான் சா. ஏமா நான் புறப்படலாமா? வேண்டாம்ப்பா. லதா, இப்பதான் நான் உங்க அப்பாவுக்கு ட்ரங்கால் போட்டு பேசினேன். இன்னும் அவங்க கோபம் தணிஞ்சதா தெரியல. இந்த நிலைமையில நான் உங்களை கூட்டிட்டு போனா முடிவு நல்லா இருக்காது. அதனால நான் மட்டும் நேர்ல போய் எப்படி பேசணுமோ அப்படியெல்லாம் பேசி உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போறேன். குட் ஐடியா மேனேஜர். அம்மா பத்திரம் அழைச்சு போங்க. வேண்டாம், அவர் இங்கதான் இருக்க போறாரு. இந்தா வரேம்மா. வர ராமு. சரிம்மா. இல்லைங்க, இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. அவங்க வெளியே போனா ஆபத்து. அவங்களுக்கு மட்டுமா ஆபத்து, எனக்கும் தான் ஆபத்து. விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க.
போட்டு விட்டீங்க? கிளியறது எசிட்டாச்சு, போட்டு விட்டுடுவோம். சரி சரி, ஜாக்கிரதை. ஏமாத்த முடியாது. எப்படிங்க ஏமாத்த முடியும்? என் குடுமியே உங்க கையில இருக்குது. முழுக்க முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு வேறவா? என்னுடைய ஒரிஜினல் சொரூபத்தை நான் காட்டிடுறேன். வெரி குட், அதான் புத்திசாலித்தனம். ஆமா சார், என்னுடைய உண்மையான பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய பேர் மட்டுமல்ல, உன்னுடைய சரித்திரத்தையே பேப்பர்ல போட்டிருக்காங்க போலீஸ்காரங்க. போட்டோவோட போட்டோவையே போட்டுட்டாங்க. நீ சாதாரண ஆள் இல்ல, கள்ள நோட்டு அடிக்கிற கோஷ்டியில ஒரு முக்கியமான நபர். உண்மைதாங்க. இப்பதான் ஜெயில இருந்து தப்பி வந்திருக்கிற. உண்மைதாங்க. உன்னை வள போட்டு தேடி இருக்காங்க போலீஸ்காரங்க. நூத்துக்கு நூறு உண்மைங்க. எங்க நீங்களும் ஒரு நல்ல கிரிமினல், நானும் ஒரு நல்ல கிரிமினல், ரெண்டு பேரும் ஒரே இனம். என்ன காட்டி கொடுத்துறாருங்க. பட் ஒன் திங், என்னங்க? நான் அடிக்கடி தொழில பாத்தீங்க. நானும் அப்படிதான், முதல்ல பிளேடு, அதுக்கப்புறம் கத்திரிக்கோள், இப்ப கள்ள நோட்டு, அடுத்தது அரசியல். எனக்கு இந்த கள்ள நோட்டு அடிக்கிற பிசினஸ்ல முன்னாலே ஆர்வம் உண்டு. நீ என்னுடைய ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்க சம்மதிச்சா நாம ரெண்டு பேரும் முழு மூச்சோட அந்த தொழில இறங்கலாம். நாட்டுக்கு சேவை செய்ய நான் எப்பவுமே ரெடிங்க. இங்க உனக்கு தக்கற வசதிகள் உண்டு. உடனே வேலை ஆரம்பி. முதல் நோட்டை நான் எப்ப பார்க்கலாம்? அடுத்த அஞ்சாவது நாள். அம்மா வாங்க, அந்த வெளிச்சத்துல பாத்துருவோம். ப்ரொசீட் இமீடியட். சி, ஏட்ட நான் இவரை அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான் பாரு. நந்தி நந்தி, ஒரு விடுகதை சொல்லாம் கூப்பிட்டா? இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட விட்ட கதையா இல்ல விடாத கதையா? இது லேட்டஸ்ட். அருமையா இருக்கும், கேட்ட சொல்ல பாப்போம். ஒரு பட்டிக்காட்டில ஒரு கூண்ட பார்த்த, குருவி கூண்ட இல்ல, பெரிய கூண்டு, கூண்டுக்குள்ள என்னது இது? சிங்கம், சிங்கம், சிங்கம் ரங்கம். இப்படி ஒரு கஜ சிங்கம், அப்புறம் அப்படி ஒரு அறை, அப்புறம் கூண்டோட கதவு மேல, ஓஹோ, அப்புறம் ஒரு பாத்திரம். தம்பி ஆக்சன் வேண்டாம், பாத்திரம் மட்டும் போதும். அப்புறம் அப்புறம் முதல்ல இறங்கி இடுப்பு வலி தாங்கல. சிங்கம் என்ன ஆச்சு? சிங்கம் கூண்ட விட்டு வெளியில போயிச்சு. எப்படி போச்சு? இப்படி பாத்து சிங்கம், நாங்க இங்க கதவு திறந்திருக்கு, பட்டி காட்டா நீ நல்ல என்ன? இளைஞரியாதா?
சொல்லாம இருந்தா நல்லதுன்னு இதுவரைக்கும் நான் நினைச்சிருந்தேன். அது சொன்னாதான் நல்லதுங்கிற நிலைமையை இப்போ நீ உருவாக்கிட்டேன். அந்த பயங்கரமான கொடுமை நடந்தப்போ உனக்கு 5 வயசு இருக்கும். நினைவு தங்காத சிறு பிள்ளை நீ. அந்த நேரத்துல ஒரு நாள் முடியாது அப்பா பார்க்காம நான் தூங்க மாட்டேன். அப்ப வருவார். நீ வாடா வாடா. அண்ணா போமா. 1 மாசமா இப்படிதான் சொல்றேன். நான் தூங்கினதுக்கு அப்புறம் அப்பா வராரு. நான் ஏந்துக்கு முன்னால அப்பா போறாரு. இன்னைக்கு எப்படியாவது அப்பாவை பார்த்துதான் தூங்குவேன். அதுக்கு ஏண்டா இப்படி ஓடிக்கிட்டே இருக்க? சும்மா என்ன தூக்கம் வராது, அதனாலதான் நான் ஓடுறேன். நான் சொல்றது சரிடா. உங்க அப்பா ஒரு பெரிய கொள்ளைக்காரனை பிடிக்க போயிருக்காரு. போமா. அவனை பிடிச்சு எவ்வளவு நாளா நானா இருந்தா ஒரே நேரத்தை லபுக்குன்னு பிடிச்சிடுவேன். அவ்வளவு சுலபமா பிடிக்கிற மாதிரி கொள்ளைக்காரன் நமக்கு எதிர்க்கு வரமாட்டாங்க.
பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. அவன் ஒரு பெரிய பிள்ளைக்காரன், அவனை பிடிக்கிறதுக்காக. சரி, அதெல்லாம் இருக்கு. முடியாது, அவன் யாரு சொல்லு. டேய், வீண வித்வானுக்கு விரல கட்டி இருக்கிற மாதிரி போலீஸ் உத்தியோகத்தனுக்கு குழந்தை குட்டிங்க இருக்குது. சரி சொல்றேன், ஒரு பெரிய பிள்ளைக்காரன், அவன் பேரு கங்குனு. அவன் ரொம்ப பயங்கரமானவன். அவனை பிடிக்கிறதுக்காக 3 மாசமா நான் வரவிருச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்காவது பிடிச்சிட்டீங்களா? ஏன், உனக்கு கிண்டலா இருக்க? நிச்சயமா நான் அவனை பிடிக்கத்தான் போறேன். நான் வச்சிருக்கிற பொறியில அவனும் அவன் கூட்டமும் நாளைக்கு விடத்தான் போகுது. எனக்கு புரிதா வச்ச, நான் உனக்கு குறியே வச்சுட்டேன். என்ன முழிக்கிற? சொல்லக்கூடாது, போலீஸ்க்கு தகவல் கொடுக்க கூடாது. நீர் ஏதாவது செஞ்ச மகனும் உயிரோட இருக்க மாட்டான்.
வேதனையை துணிஞ்ச உங்க அப்பாவை என் கண்ணிலேயே அந்த பாவை சுட்டு கொண்டுட்டேன். சுட்டது யாருங்கிற விஷயத்தை வெளியே சொன்னா உன் பிள்ளையும் கொண்டுடுவேன்னு பயமுறுத்தி போயிட்டான். உன்னையாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்ககிட்டயே சொல்லாம தப்பு பண்ணிட்டீங்கம்மா, தப்பு பண்ணிட்டீங்க. உங்க வாழ்வை கெடுத்த பாவிய ரொம்ப நாளைக்கு வாழ விட்டுட்டீங்க. இப்போ ஒண்ணு மிஞ்சி போயிடல. அவன் யாருன்னு சொல்லுங்க. நீ எந்த கூட்டத்தோட மோதணும்னு நீ துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த கூட்டத்தோட தலைவன் அப்பா அவன் தான் யாருன்னு கேக்குறேம்மா. அவன் எங்க இருக்கா, அவன் பேர் என்னன்னு சொல்லுங்க. அவரை நான் பழிக்க போய் வாங்க அவ்வளவு போறது இல்ல. இல்ல நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். நீ ஆயிரம் தடவை கேட்டாங்க, நான் சொல்லவே மாட்டேன். ஆபத்தை விட்டு வாங்காது. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபடாது. உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க சாவிப்பா. நானாவது கல்யாணம் ஆன பிறகு இந்த கோலத்துல நிற்கிறேன். ஆனா கல்யாணம் ஆகாதே விட என் கோலத்துல நிறுத்திடாதப்பா, என் கோலத்துல நிறுத்திடாது. நைனா
இங்க புலி புலி வாயிலிருந்து கூட வருது மழையா புலி பயத்துல வாயில குட்டி போட்டது குட்டியா இருந்தாலும் புலி புலிதான் வா தேல கமான் நம்ம பொண்ணு சாயல் இல்ல பாவம் அது யார் பெத்த பொண்ணும் இதுக்குதான் ரெண்டு பேரும் ஓவரா குடிக்க கூடாது இருந்தது ஒருத்தராவது சரியா இருக்கணும் நீ போட்டா கேடு அவன் வச்ச புலியை சுட்டு பேப்பர்ல போடுறான் நம்ம நெஜா புலியை சுட்டு எடுத்திருக்கோம் எல்லா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா சினிமாவில நம்மள புக் பண்ணுவாங்க நீ மட்டும் என்னடா நம்ம அனிதா நீ உயிர் இருக்கிறது அந்த ராமு தெரிஞ்சுக்கிட்டதுனாலே தன்னை குற்றவாளி ஆக்க முடியாதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் அதனாலதான் துணிஞ்சு நம்ம கூட்டத்தையே தாக்கியிருக்கான் ஏன் சொல்ல கேட்காம நீ எதுக்காக வெளியே போனேன் தகுந்த காரணம் தேவை மன்னிச்சிடுங்க அங்கிள் நான் மணியை பார்க்கத்தான் போனேன் ஓ வாட் எ ஃபூல் ஐ ஆம் பாதாம் பருப்பு 10 வீச பிஸ்தா பருப்பு 12 வீச அக்ரோட் பருப்பு 6 வீச 6 வீசியா அது என்ன பருப்பு அக்ரோட் பருப்பு முக்கியமான பருப்புங்க ஆறுக்கு பக்கத்துல ஒண்ணு பூந்தனது கவனிங்க 16 வீச 16 வீச விட்டுட்டு விட்டுட்டு படிக்கிறாருங்க முந்திரி பருப்பு 30 வீச என்ன மேம் நோட்டு தயார் பண்றது தேவையானது சொல்லுன்னா உடம்பு தயார் பண்றது தேவையானது சொல்லிருக்கிறேன் உடம்பு தயார் பண்ணதுக்கு அப்புறம் தான் நோட்டையே தயார் பண்ண முடியுங்க ஐயா திடீர்னு போலீஸ்ல மாட்டிட்டோம் லாக்கப்புல தள்ளி முட்டி முட்டி கட்டி விட்ட கட்டிட்டு வர தாங்கிறதுக்கு பலவானா எங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த பருப்புகள் எல்லாம் நல்லா பொடி செஞ்சு முடிஞ்சா அரைச்சு சினிமா கொட்டாவே இல்லாத ஊரா பார்த்து அங்க மேயற ஒழுங்கான சீம பசும்பால்ல 3 மாசம் கலந்து குடிச்சோம்னா நல்ல பலம் ஏற்படும் ஏன் இந்த ஊர்ல இருக்கிற பசும்பால்ல கலந்து குடிச்சா பலம் வராதா இந்த ஊர் பசுவெல்லாம் வைக்கோ வாசா சாப்பிடுது ஏ சர்டிபிகேட் அதாவது அடல்ட் சொல்லி சினிமா போஸ்டர்களா பார்த்து தின்னுட்டு ஆடி ஆடி பால் கறக்குது அதுவும் கொஞ்சம் கறக்குது அந்த பாலை நம்ம குடிச்சோம்னா ஒரே செக்ஸியான நினைப்புகள் பலம் வர்றதுக்கு பதிலா பலகீனம் நோட் அடிக்க தெரியுமா தெரியாது அவசரப்பட்டு குதிரையை தட்டி விட்டுறாங்க சத்தியமா எனக்கு நோட் அடிக்க தெரியாது இதெல்லாம் எக்ஸ்பர்ட் என் குருநாதர் அவர் அடிப்பா நான் புழக்கத்துல விடுவேன் கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டேன் நோட் குருநாதர் எங்க இருக்கிறாரு தற்சமயம் அமெரிக்கா அவரை ஹானா லூனூல இருக்கிறாருங்க அங்க ஒரு கோஷ்டி இருக்குது அவங்களுக்கு எப்படி அடிக்கிறதுன்னு கத்து கொடுக்க போயிருக்காரு நோட்டை அது மட்டும் இல்லாம நோட் அடிக்கிற புது மிஷின் எல்லாம் வாங்க போறாரு நீங்க பர்மிஷன் கொடுத்தா மிஷினோடு அவரை நான் இங்க இறக்கிறேன் ஆல் ரைட் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உடனே அவரை இங்க வர சொல்லு பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஓகே டபுள் ஓகே சார் அசோக் என்ன பாத்தா உங்க வாத்தியார் பேர் என்ன நிரோத் குமார் நிரோத் குமார் ஆமா நிரோத கண்டுபிடிச்சதே அவங்க அப்பா தானே இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் அடங்கிருக்கு என்னையா முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் அப்படி என்ன விஷயம் என்ன உனக்கு அவ்வளவு சரிப்பு வேண்டாம் விடு சொல்லு சொல்லு நிரோத அவங்க அப்பா இருக்காரு அவருக்கு அமெரிக்கா பொண்டாட்டி பிறந்தது 9 பசங்க ஜெர்மன் பொண்டாட்டி பிறந்தது 11 பசங்க இந்தியா பொண்டாட்டி பிறந்தது தான் இந்த நிரோத அனாவசியமா இருக்குன்னு இங்கே விட்டு ஹே ராமு ஏது இந்த நேரத்துல ஆமா இல்லதா இங்க லதா அம்மா கூட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா இங்க இது உனக்கு புது ஃப்ரெண்ட்
விவரம் எல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல உள்ள அடிச்சு போ. வாங்க வாங்க, புது பிண்டு வாடா. கதம்பா, ட்ரெஸ் எங்க மாத்திக்கலாம்? வாங்க வாங்க. மாமா மாமா, இவங்க யார் யார் இருக்காங்க மாமா? கதம்பா அக்காவும் அவங்க அப்பாவும். அடேங்கப்பா, ரெண்டு பேர் தான் இவ்வளவு பெரிய வீடு. நாங்க 200 பேரு ஒரே ரூம்ல இருக்கோம் மாமா. How are you? Fine sir. அப்பா. அடே மணி, நீ எப்படி வந்த இங்க? இது உங்க வீடாப்பா? ஆமா. என்ன சார் இவன் உங்க அப்பாங்கறா? என்னுடைய அனாதை விடுதியில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் என் அன்பா அப்பா அந்த அப்பா போடுவோம். இதுன்னு எப்படி தெரியும் உனக்கு? என்னையும் அம்மாவையும் ரெண்டு மரட்டு பசங்க அடிச்சு கொல்ல பார்த்தாங்க, அப்ப இந்த மாமா தான் வந்து காப்பாத்தினாரு. அப்படியா? சொல்றதுலாம் இருந்தாங்க. உண்மைதான் சார். அனிதான் ஒரு பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தினான்னு சொன்னேன் பாருங்க. அவளுடைய மகன் தான் இவன். உண்மையில பார்க்க போனா அனிதா ரொம்ப நல்லவ சார். நல்லவளா அவ? ஆமா சார், நான் தேடிட்டு இருக்கிற கொள்ளக்கூட்ட தலைவன் தான் அவளை இப்படி எல்லாம் நடிக்க சொன்னான். இந்த பச்சை குழந்தைய கொலை செய்ய முயற்சி பண்றான். அனிதாவையும் குழந்தையும் கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க தான் இங்கேயும் தொடர்ந்து வந்திருக்கோம். அப்படின்னா அவங்க தான் அவங்களை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க? சந்தேகப்படுங்க. சந்தேகப்படல சார், நான் நிச்சயமா நம்புறேன். ஏன் சார் சிரிக்கிறீங்க? நீ ஒரு சரியான அப்பாவின்றது அனிதா நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்பா. என்ன சார் சொல்றீங்க? முதல்ல ஹிஸ்டீரியாக்காரி மாதிரி உன்னை ஏமாத்திருக்கா, அப்புறம் செத்த மாதிரி ஏமாத்திருக்கா, இப்ப ஏதோ ஒரு கட்டுக்கதையை சொல்லி உன்னை ஏமாத்திருக்கா, தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கா, நீ ஏமாந்துட்டே இருக்க. என்னால் நம்பவே முடியலையே. ஹலோ, நான் தான் நாகு பேசுறேன். லதா பேசுறேன். யாரு? லதாவா? அவனை நம்பித்தான் நாக பாம்பை நம்பின காக்காய் போல நான் மோசம் போனேன். உண்மையாவ? நான் சொல்றது பொய் இல்லை, சத்தியம். நல்லவன் போல நடிச்சுட்டு இருக்கிற அந்த நயவஞ்சகனை, பல பெண்களோட சாலியை பறிச்ச சண்டாளனை, பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம படுகொலை செய்ய துணிஞ்ச அந்த பாவிய சும்மா விடக்கூடாது. நீங்க ஒண்ணும் தெரியாது போல அவங்க கிட்ட பக்கமா பேசிட்டு. நான் போலீஸுக்கு போன் பண்ணி அவங்களை அங்கேயே கூட்டிட்டு வந்தேன். நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நயவஞ்சகனை, பல பெண்களோட சாலியை பறிச்ச சண்டாளனை, பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம படுகொலை செய்ய துணிஞ்ச அந்த பாவிய சும்மா விடக்கூடாது. இந்த வாரம் ஜம்போஜெட்டு குதிரை மேல கட்டுங்க சார், விமான வேகத்துல ஓடியாந்து நிச்சயமா உங்க டிக்கெட்ட பாத்தாச்சு சார். இந்த ஜம்போஜெட்டு குதிரையினுடைய அம்மா பேரு டாமோ ஜெட்டு, அது அமெரிக்கா குதிரை. இந்தியாவுக்கு விமானத்துல கொண்டு வர்ற போது போட்ட குட்டி தான் இது. விமானத்துல போட்ட குட்டியா? கீழே வந்துருக்கு. என்னதான் சுத்த லூசா இருக்கிறீங்க? விமானத்துல சன்னல் வழியாவா கூட்டி போட்டு கீழே உணர்ந்துச்சு. உயிரோட திரும்ப மாட்டேன். Yeah.
அங்கள் உங்களுக்காக நான் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கேன். எனக்காக நீங்க செய்யற ஒரே பாவமா நினைச்சு என்னை விட்டுடுங்க. என் பையனுக்காக கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். All right, last chance. மணி, அம்மா, மணி, மணி, அம்மா, அம்மா. ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன். கம்ப்ளைண்டா? ஆமா. என்னடா என்னங்க யார் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? ஹலோ, ராமு ஃப்ரெண்டா? உன் பேர் என்னங்க? ராமு தான். உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வரதெல்லாம் மொத்தமா பேசிட்டு வரக்கூடாது. ஏதோ பாக்கி இருக்கான் பேசு. என் ஃப்ரெண்டா? ஹலோ ராமு, இங்கே ராமு. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? சேகரியா, என் பார்வையில இருந்து தப்பி நீ எதையும் செய்ய முடியாது. உன் தாயை உயிரோட பாக்கணும்னா போலீஸ்ல புகார் கொடுக்கறது விட்டு நான் சொல்றபடி செய். உனக்கு எனக்கு இருக்கிறது ஒரே பிரச்சனை. 4 லட்சம் ரூபாய் உடனே அதை எடுத்துக்கிட்டு செங்கோட ஏரிக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற குன்றுக்கு வா. அப்படி இல்ல உன் தாயை உயிரோட பார்க்கவே முடியாது. ஜாக்கிரத. இப்ப உன் தாயை பேச சொல்றேன், கேட்டுக்க. ராம், நான் எந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது நீ தடுத்தியோ அந்த பணத்தை நீயே கொண்டு வந்து கொடுக்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க. ஆனா இப்ப நான் சொல்றது கேளு. என் உயிரே போனாலும் பரவாயில்லை. இவங்க பயமுறுத்தலுக்கு பணிஞ்சு பணத்தை கொண்டு வராது. நம்ம சொத்துலாம் செலவானாலும் பரவாயில்லை. இவனையும் இவ கூட்டத்தையும் அடியோடு அழிக்கணும். ஏன்னா என்ன போல நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. உன்னை போல நிலைமை எந்த மகனுக்குமே வரக்கூடாது. ரபு, செய்ய போறியா இல்ல நான் சொன்னபடி நாளை காலையில 6 மணிக்கு பணத்தோட வந்து என்ன சந்திக்க போறியா? நீங்க சொன்னபடி சொன்ன இடத்துல காலையில 6 மணிக்கு நான் பணத்தோட காது. வெரி குட், வெரி குட். பணத்தோட போறாரா? இந்த ஆள் குதிரை வேலை கட்ட போறாரா? வெல்கம் ராபு, பணத்தோட வந்துட்டேன் நினைக்கிறேன். நீ பேச தேவையில்லை, நான் சொல்றபடி செய். இப்ப மணி 6, இந்த 6 மணி நேரத்துல அதாவது 6:30 புலிக்குகை பக்கம் இருக்கிற தியாகிகள் நினைவு சின்னத்துக்கு நீ வரணும். 8 மைலாச்சு, எப்படி வரதுன்னு யோசிக்கிறியா? ஓடித்தா வரணும். 1 நிமிஷம் தாமதமானாலும் உன் தாயை உயிரோட பார்க்க முடியாது. Come on, quick! என்ன வாத்தியார, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுங்க போற. கொடுத்துட்டு போ வாத்தியார. சும்மா கொடுக்க மாட்டாரு, நம்ம ஏதாவது கொடுத்தா அவர் கொடுப்பாரு. இல்லையா வாத்தியார? கொடுக்க. கங்கராஜுலேஷன்ஸ் ராமு, காப்பாத்துட்டு பணத்தோட வர சொல்லு, கண்ணோட வர சொல்லு.
ராமு, உன்னை ஓடி வர சொன்னதுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒண்ணு, நீ யாருடைய துணையும் இல்லாம தனியா வந்திருக்கேன் ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு. ரெண்டாவது, எந்த உடல் பலத்தை நம்பி என்னோட நீ மோத துணிஞ்சியோ அந்த உடல் பலத்தை அடியோட ஒழிச்சு உன்னை சோர்வடைய செய்யறதுக்கு. என் உடலை சோர்வடைய செய்யலாம், ஆனா என் உள்ளத்த உன்னால சோர்வடைய செய்யவே முடியாது. வீண் பேச்சு வேண்டாம், எடு பணத்தை. எங்க அம்மா ராமு, உன்னுடைய லட்சியத்துக்கு தோல்வி, எனக்கு லட்சங்கள் வெற்றி. நான் உன்னை விட புத்திசாலி. செத்தது என்னுடைய லட்சியம் இல்ல, உன்னுடைய அலட்சியம். எப்படி எப்படிப்பட்டவனோ ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்துதான் ஆகணும். நீ என்ன ஏமாத்த நினைச்ச, நான் உன்னை ஏமாத்திட்டேன். உளர்ற அந்த பையில இருக்கிற அவ்வளவு கள்ள நோட்டு. கள்ள நோட்டு என் உயிரே போனாலும் சரி, எங்க அம்மாவை உயிரோட ஒப்படைத்த வரைக்கும் அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேராது. சேராது. பசுமையும் கண்ணையும் பிரித்து வச்சாதான் பால் கறக்க முடியும், தாயையும் புள்ளையும் பிரித்து வச்சாதான் பணம் கறக்க முடியும். அம்மா பார்த்தாச்சு இல்ல, எடு பணத்தை. நான் கேட்டது கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க, அவசரத்துல நல்ல நோட்டை கள்ள நோட்டும் தூக்கி எறிஞ்சிட்டேன். நல்லா பாரு. கடமை தவறாத குற்றத்துக்காக என் கணவரை சுட்டு கொன்னேன். பெத்த பிள்ளை மேல பாசம் வச்ச குற்றத்துக்காக என்ன அணு அணுவா சித்திரவதை பண்ணினேன். தந்தைய கொன்ன உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு துடியா துடிச்ச குற்றத்துக்காக என் மகனை பண்ணாத கொடுமை எல்லாம் பண்ணி நீ கேட்டு பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டேன். இன்னும் எங்களை ஏன் தடுக்கிற? என்ன பத்தின உண்மைகள் தெரிஞ்ச எதிரிகள் நீங்க ரெண்டே பேர் தான். தம்பி, உன்னை போக விட்டுட்டா மறுபடியும் புது பலத்தோட வந்து என்ன தாக்க மாட்டேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு ஏமாற நான் தயாரா இல்ல? நினைக்கிற மாதிரி அமெரிக்கன் கிராப் அசோக்கம் இல்ல, குடும்பி கோதண்டம் இல்ல. போலீஸ் இலாக்காவில் அனுப்பப்பட்ட டிடெக்டிவ், அதாவது துப்பறிய நிபுணர். உன்னை கையும் கனவுமா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை வேகமா போட்டேன். நீ வசமா சிக்கிக்கிட்ட, இனிமே தப்பவே முடியாது. எங்க திரும்பினாலும் போலீஸ். அங்க பாத்தியா, இங்க பாரு. குற்றவாளிகள்லாம் போலீஸா வந்திருக்காங்களே. நேற்று வரைக்கும் உன்ன கள்ள நோட்டு அசோக் தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நீ என்ன பிடிக்க வந்த போலீஸ் உளவாளியா இருப்பியோ, அந்த சந்தேகம் சரியா போச்சு. குறையாதிக்கோ, காதை குறையாதிக்கோ. பாத்தியா, உனக்கு உதவிக்கு வந்த போலீஸ்காரங்க கதிய பாத்தியா? இவங்க மூணு பேரை அப்படி கொண்டு போய் நிறுத்து. வேண்டாம், இவனை தனியா நிறுத்து, தனியா கவனிக்கிறேன்.
அந்த ராமு பையல நீங்க சுடக்கூடாது. நான் தான் ஷூட் பண்ணணும் அவனை. ஏன்னா அவன் தான் என் பொண்ணை கடத்திக்கிட்டு போனவன். அப்பா அவரை சுடுறதுக்கு முன்னாடி என்ன சுட்டுறீங்க? நீ அவன் பக்கத்துல போய் நில்லு. அப்பதான் எந்த பையல இனிமே உன்னை கடத்திட்டு போக மாட்டான். வா காலத்துல எதிரிகளுக்கெல்லாம் துப்பாக்கிய சப்ளை பண்ணிட்டு வெடிமருந்த பட்டாசு கிடைக்கிட்ட மேல எல்லாம் மெட்ராஸ் போற வழியில தான்டா என் பொண்ணு சொன்னான். அப்பதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். சம்திங் பிஷ்னு உடனே வண்டியை திருப்பினேன். நீ இருக்கிற இடம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? பாவம் அந்த பிள்ளையிடம் தன் கஷ்டத்தெல்லாம் மறந்து அந்த பொண்ணை காப்பாத்தினானே, அந்த பொண்ணு சொல்லி தான்டா நீ இருக்கிற இடத்த காமிச்சு உதவிக்கு ஆளை கூட்டு வந்திருக்கோம். படவா ராஸ்கல் பாருடா. எங்க வீட்டு பிள்ளை செஞ்ச நன்மை எல்லாம் அவருக்கு உதவியா வந்திருக்குது. நீ செஞ்ச உனக்கு எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ண போன. ஒரு நல்ல ஒரு ஓடுற நடுவில் ஓட்டுற வாடலாம்.